இந்து அறநிலையத்துறையின் வசமுள்ள கோவில்களுக்கு சொந்தமான 47,000 ஏக்கர் விளை நிலங்கள் மாயமாகிவிட்டன. அதன் மதிப்பு 2,500 கோடி ரூபாய் என ஆலய வழிபடுவோர் சங்கம் கூறுகிறது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட 17 முக்கியமான ஆலயங்களுக்கு செயல் அலுவலரே நியமிக்கப்படவில்லை. வேறு கோவில்களின் அலுவலர்கள் இவற்றை கூடுதல் பொறுப்பாக நிர்வகித்து வருகின்றனர். இது சட்டவிரோதமானது என வழிபடுவோர் குற்றம் சாட்டினர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருவையாறு தியாகராஜ சுவாமி கோவில் உள்ளிட்ட 40 பெரிய கோவில்களை நிர்வகிக்கும் அதிகாரம் அறநிலையத்துறைக்கு கிடையாது என 50 ஆண்டுகளுக்கு முன்னரே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இன்று வரை அந்த கோவில்களை உரியவர்களிடம் ஒப்படைக்காமல் செயல் அலுவலர் மூலமாக துறை நிர்வகித்து வருகிறது. இதை எதிர்த்து வழக்கு தொடர உள்ளோம் என்கிறார் வழிபடுவோர் சங்க தலைவர் TR ரமேஷ். இது 1986 வந்த கொள்கை குறிப்பு, அறநிலையத்துறை கொள்கை குறிப்பில் பார்த்தோம் என்றால் 5.5 லட்சம் ஏக்கர்கள் நிலங்கள் இருந்ததாக தெரிகிறது. 5.5 லட்சம் ஏக்கர் அப்போது இருந்த நிலங்கள் இப்பொழுது 4.75 லட்சம் ஏக்கராக சுருங்கிவிட்டன. கிட்டத்தட்ட 47,000-50,000 ஏக்கர்கள் காணவில்லை. 60-70 வருடங்களாக அரசு தன் கையில் கோயில் வைத்திருப்பதால் இப்படி மிக மிக அதிகமான அளவில் நிலங்கள் காணாமல் போயிருக்கின்றன. நிலங்கள், மனைகள், கட்டிடங்களிலிருந்து வர வேண்டிய முறையான வருமானம் பெறப்படவில்லை. வருடந்தோறும் 5,000-6,000 கோடி ரூபாய் வருமானம் வர வேண்டும். அப்படி இல்லாமல் 50-60 கோடி ரூபாய் வருமானம் வந்தது என்று சொல்கிறார்கள். கோவிலுக்கு கிடைக்கும் குறைந்த வருமானத்தில் அமைச்சர் முதல் அவருடைய PA வரை பயன்படுத்த சொகுசு கார்கள் வாங்கப்பட்டுள்ளன. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறை அலுவலகத்தில் கழிவறை கட்டுவதற்கு வடபழனி கோவில் உண்டியல் பணம் செலவிடப்பட்டுள்ளது. வருகின்ற குறைந்த வருவாயிலும் அந்த பணத்தை எடுத்து அமைச்சர் அலுவலக உபயோகத்திற்கு என்று சொல்லி இன்னோவா கார் வாங்குவது, அமைச்சரின் உதவியாளர் அதாவது PAக்கு ஒரு இன்னோவா கார், கமிஷனருக்கு ஒரு இன்னோவா கார் என்றெல்லாம் கோயில் பணத்தை எடுத்து செலவு செய்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் கழிப்பறை கட்டுவதற்கு வடபழனி கோயில் பணத்தை எடுத்திருக்கிறார்கள். சிலைகள் காணாமல் போனால் காவல்துறையிடம் புகார் அளிப்பதில்லை. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பாக செயல்பட்டாலும் அறநிலையத்துறை அதிகாரிகள் சிலைகளை அடையாளம் காட்டாமல் வேண்டுமென்றே தவிர்க்கின்றனர். அரியலூர் அருகிலே மிக அதிக அளவில் சிலைகள் திருட்டு போயிருக்கின்றன. அதற்கு முக்கியமான குற்றவாளி கைது செய்தப்பட்டு விசாரித்த போது பல சிலைகளை மீட்டிருக்கிறார்கள். அந்த சிலைகளை எல்லாம் மீட்டு அறநிலையத்துறை அதிகாரிகளை வரவழைத்து இவை எந்த கோயில் சிலைகள் என்று அடையாளம் காட்டுங்கள் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் பெரும்பாலான சிலைகளை தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்றால் அவர்கள் தெரிந்தும் கூட சொன்னால் இந்த கோயிலில் சிலை திருட்டு போன போது நீங்கள் இல்லையேன் போலீஸிடம் தகவல் தெரிவிக்கவில்லை என்ற கேள்வி எழும். அதை தவிர்ப்பதற்காக அவர்கள் அடையாளம் காட்ட மறுத்திருக்கிறார்கள் என்று என தோன்கிறது. சிலைகள் பாதுகாப்பு என்பது ஒரு தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். கோயிலிருந்து முறையான வருமானத்தை பெற்றால் நாம் நவீன பாதுகாப்பு அம்சங்களை கோயிலில் பொருத்தி நடவடிக்கைகளை செய்யலாம். வேலையே பயிரை மேய்வது போல் கோவில் காணிக்கையில் கல்லாக்கட்டும் அறநிலையத்துறை அதிகாரிகள் திருந்துவது எப்போது?